திராவிடர் சாதிகள் என்று தமிழ்நாட்டிலே 78 சாதிகளை பட்டியல்படுத்தியிருக்கிறது தமிழக அரசு. தமிழக அரசின் கெசட்டிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த 78 சாதிகளில் ஒரு சாதி வள்ளுவன் என்று இருக்கிறது. அந்த வள்ளுவர் என்கிற சாதிக்கும் இந்த வள்ளுவனுக்கும் தொடர்பு உண்டா? அப்படி என்றால் இந்த வள்ளுவன் யார்? அப்படி என்றால் அந்த 78 சாதிக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு குடியிலே பிறந்தவர் தானா இவர்? இந்த ஆராய்ச்சி சாதி அடிப்படையில் செய்வதற்காக நான் சொல்லப்படவில்லை. இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் வெங்காலூர் குணா சொல்லுவார், இவர்கள் மறையோர் என்று அழைக்கப்பட்டவர்கள்தான். பின்னால் பறையர் என்று அது திரிபு ஆனது. மறையர் என்பதுதான் பறையர் என்றானது என்று அவர் சொல்லுவார். மறை என்றால் வேதம், உலக பொதுமறை என்று திருக்குறள் அழைக்கப்படுகிறது. இந்த குறளுக்கு உரிய ஐயன் திருவள்ளுவன். இன்றைக்கு வள்ளுவ சமூகம்னு ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் இருக்கு, அவங்கள பண்டாரம்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து சோதிட கலையில் வல்லுநர்கள், வானியல் சாஸ்திரத்தில் வல்லுநர்கள். அவர்கள்தான் ஐயர் என்று அழைக்கப்பட்டவர்கள், பார்ப்பனர்கள் அல்ல. நான் சொல்லுகிற பிராமணர்களுடைய பெயர் அல்ல, ஐயர் என்று அழைக்கப்பட்டவர்கள். நீண்ட காலமாக தமிழ் சமூகத்தில் ஐயர் என்று அழைக்கப்பட்டவர்கள் வள்ளுவர் குடியை சார்ந்தவர்கள்தான். ஐயன் என்றால் தலைவன் என்று பொருள், ஐயர் என்றாலும் தலைவர் என்றுதான் பொருள். ஐயன் வள்ளுவன் என்றாலும் தலைவன் வள்ளுவன் என்றுதான் பொருள். நாயன் என்றால் நாயனார் என்றால் தலைவன் என்றுதான் பொருள். நாயன் நாயனார் என்பதுதான் நாயக் நாயக்கர் என்றெல்லாம் மாறியது. நாயுடு என்று தெலுங்கு மொழியிலே மாறியது. நாயுடு என்றாலும் நாயக்கர் என்றாலும் நாயக் என்று வடமொழியிலே சொன்னாலும் அது நாயன் என்கிற தமிழ் சொல்லில் இருந்து வந்ததுதான். ஆகவே நாயன் என்பது தலைமை பீடத்தை குறிக்கக்கூடிய ஒரு அடையாள சொல். அந்த பெயரை தாங்கிய வள்ளுவ நாயனார் அவருடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சமூகத்தினர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வசிக்கிறார்கள். ஏன் இதை இந்த இடத்தில் நான் பொருத்துகிறேன் என்றால், இந்த சமூகம் பயன்படுத்திய பறை என்பதனாலேயே அது இழிவுக்குள்ளானது. இந்த சமூகம் பேசுகிற மொழி என்பதனாலேயே தமிழ் இழிவுக்குள்ளாகிறது. இந்த சமூகத்தை சார்ந்தவன் என்கிற அடையாளம் இருப்பதனாலேயே திருவள்ளுவன் புறந்தள்ளப்பட்டான். இந்த வள்ளுவன் படைத்த நூல் என்பதாலேயே இந்த நூலுக்குரிய மதிப்பை இந்த மக்கள் இன்றைக்கு புறந்தள்ளி இருக்கிறார்கள். இது ஒரு ஆய்வுக்காக நான் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து.